வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கெனல் டிஃபெக்ட் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கெனலில் வரக்கூடிய டிஃபெக்டை நம்ம எண்டோகார்டியல் க்யூஷன் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதை ஏவி செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம முன்னாடி என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ரெண்டு ஏட்ரியமுக்கு இடையில இருக்கக்கூடிய செப்டலில் வரக்கூடிய டிஃபெக்ட் பார்த்துருப்போம். ரெண்டு வென்ட்ரிகளுக்கும் இடையில வரக்கூடிய செப்டல் டிஃபெக்ட் பார்த்துருப்போம். இப்போது நம்ம ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய செப்டலில் வரக்கூடிய டிஃபெக்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வர்றதில் கிட்டத்தட்ட 5% பார்த்திங்க அப்படின்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ இது காமனாக பார்த்தீங்கன்னா டவுன் சின்ட்ரோம் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு மேஜராக வரும் இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட். இதில் கம்ப்ளீட் பார்சியல் அப்படின்னு ரெண்டு டைப்பை பிரிக்கலாம். கம்ப்ளீட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், பார்சியல் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால் இருக்குது, ரைட் சைடு பார்த்திங்கன்னா பைகஸ்பிட் வால் இருக்குது. இப்போது இது ரெண்டு வால்வுக்கும் இடையில செப்டம் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் அப்படின்னா இந்த சென்டரில் ஃபுல்லாக டெவலப் ஆகாமல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த செப்டல் டெஃபெக்டை நம்ம கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பார்சியல் அப்படின்னா நமக்கு இந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக டெஃபெக்ட் இருக்காது, வால்வ் இருக்கும், வால்வெலாம் இன்டாக்டாக இருக்கும், நார்மலாகவே இருக்கும், லைட்டாக சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும். பார்சியலாக இருந்துச்சு அப்படின்னா அது பார்சியல் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கெனல் டெஃபெக்ட். அதுவே கம்ப்ளீட்டாக இருக்குது, ஃபுல்லாகவே அப்பர் அண்ட் லோவரை வந்து கம்ப்ளீட்டாக இணைக்குது அப்படின்னா, அப்பர் சாம்பரி லோவர் சாம்பரியும் அப்படின்னா, அதாவது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் தான் அப்பர் லோயர்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கெனல் டெஃபெக்ட் அல்லது செப்டல் டெஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வால்வுமே ஓப்பனில் தான் இருக்குது சார், ஓகேவா? ஸோ வால்வை விட்டுருங்க, இந்த இங்கே பாருங்கள், வால்வை தாண்டி இது ஓப்பனில் இருக்குது. ஸோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் போகலாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் வரலாம், ரைட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கும் போகலாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் வரலாம், எல்லா சைடுமே மாற முடியும் பிளட்னால். ஸோ ஒன்ஸ் இது வந்துடுச்சு அப்படின்னா பேத்தோஃபிசியாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெக்ட் வந்துடுச்சு அப்போ பிளட்டு வந்து லெஃப்ட்லேருந்தும் ரைட்டுக்கு போகும், அதே போல் வேறு சைட்லேருந்து போகும், லெஃப்ட்டும் ரைட்டும் போகும், வேறு அதர் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டாக என்ன வரும் அப்படின்னா மிக்ஸ்டு, ஓகேவா? ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகும், இதுதான் ஃபைனலாக வரும். ஸோ இது மிக்ஸ் ஆகிட்டுருக்கிறது தெரியாமல் நமக்கு ஹார்ட்டும் லங்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, லங்கும் ஒர்க்கு ஹார்ட், ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா என்னாகும், கன்ஜஸ்ட் ஆகிடும். கன்ஜஸ்ட் அப்படின்னா அதிகப்படியான பிளட் வந்து அக்குமுலேட் ஆகிறது, ஓகேவா? ஸோ அதான் கன்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பினியா அவனால் மூச்சு விடுறது ஷார்ட்னஸ் ஆகிடும், ஓகேவா? கிளினிக்கல் ஃபீச்சரில் ஃபஸ்ட்டு டிஸ்பினியா அவனால் மூச்சு விட முடியாது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் இருக்கும். அடுத்ததான் மைல்டு சைனோசிஸ், அவங்களுக்கு வந்து ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் வந்து மைல்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகிறனால, ஓகேவா? மிக்ஸ் ஆகி பாடி பார்ட்ஸ்க்கெலாம் சப்ளை ஆகுது. அடுத்ததாக நியூ பார்ன் பேபி என்ன பண்ணும் அப்படின்னா எடிமா, ஹார்ட் ஃபெயிலியர்க்கான சைன்ஸ், எடிமா ஃபெட்டிக் ஆகும், வீசிங் இருக்கும், மூச்சு வாங்குறதா வீசிங், ஸ்வெட்டிங் இருக்கும், இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கும், ஹார்ட் பீட் வந்து நார்மலாக இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் நியூ பார்ன் பேபிக்கு, ஓகேவா? அதே போல் ஒரு சில மர்மர்ஸும் இருக்கும், மர்மர். ஸோ அடுத்ததான் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேலியேட்டிவ். பேலியேட்டிவ்னா என்னென்னா நம்ம அந்த காசை க்யூர் பண்ண மாட்டோம், ஆனால் அந்த சிம்டம்ஸை தடுத்துருவோம். அதுக்காக என்ன பண்ணலாம், பல்மோனரி ஆர்ட்ரி பேண்டிங் பண்ணலாம், பல்மோனரி ஆர்ட்ரியை சுற்றி பேண்டு மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோன்னா அங்கே போகக்கூடிய பிளட்டோட அமௌண்ட் கம்மியாகும், அதனால் நமக்கு மற்ற ப்ராப்ளம்லாம் இதாகும். அதுவே கம்ப்ளீட் ரிப்பேர் பண்ணணும், கம்ப்ளீட்டாகவே ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், செப்டல் டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணணும், சர்ஜிக்கல் மெத்தட்லேயோ அல்லது ஏதோ ஒரு மெத்தடில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வால்வை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வைக்கணும், ஏவி வால்வ் திசுவை வந்து நார்மலாக்கணும். ஸோ இந்த ரெண்டு வேலையும் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணலாம். பேலியேட்டிவ் அப்படின்னா நமக்கு சிம்டம்ஸ் வரக்கூடாது, ஆனால் நமக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா பல்மோனரி ஆர்ட்ரி பேண்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கெனல் எஃபெக்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாட்டா.